ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதயன் சமையல். நாம் உண்ணும் ஒவ்வொரு துளி உணவிற்கும் கடவுளுக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி சொல்வோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஃப்டான சிக்கன் ஃப்ரை பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் ஃப்ரையில் வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட்டான மசாலா எதுவுமே உள்ளே ஆட் பண்ணது கிடையாது. ஒன்லி குழம்பு மிளகாய்த்தூள் வச்சு நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உங்களுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துடலாம். இதில் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். உப்பு வந்து நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன். இதில் வந்து கறிவேப்பிலை சேர்த்துடலாம். நம்ம 1-2 டேபிள்ஸ்பூன் தயிரும் சேர்த்துடலாம். 1/2 லெமன் வந்து அதில் புழிஞ்சு விட்டுடலாம். அந்த சீடெல்லாம் எடுத்துட்டு புழிஞ்சிருங்க. 1 முட்டையும் அதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த சிக்கனுக்கு வந்து அந்த மிளகாய்த்தூள் தான் போட போகிறோம். குழம்பு மிளகாய்த்தூள் இது வந்து எப்படி அப்படின்னா, எங்கள் அத்தை எங்கள் மாமியார்லாம் வந்து இப்படி தான் அரைச்சி வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து மிளகாய் தனியா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருப்பாங்க. அம்மா வந்து ஊரில் எப்படி அரைச்சி வச்சுருப்பாங்க அப்படின்னா, தனியாவை தனியாகவும் மிளகாய் வந்து தனியாகவும் அரைச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த தனியாத்தூளில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. மிளகாய்த்தூளில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. ரொம்ப கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் 3 டேபிள்ஸ்பூன் வந்து இப்போ சிக்கனுக்கு 300 கிராம் சிக்கனுக்கு நான் 3 டேபிள்ஸ்பூன் போட போகிறேன். 1-3 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துடலாம். இன்றைக்கி வந்து க்ளவுஸ் போட்டுட்டு தான் நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, கையில் வந்து ஆயில் பட்டுட்டு அது கொஞ்சம் பெயினாக இருக்குது. ஓரளவு ஆறிடுச்சு, இப்போ லைட்டாக பெயின் இருக்குது. அதனால் க்ளவுஸ் போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ரெகுலராக க்ளவுஸ் போட்டுலாம் பண்ண மாட்டேன், எனக்கு க்ளவுஸ் போட்டு பண்ணது பிடிக்கவும் செய்யாது. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நம்ம 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோம். அப்போ தான் வந்து அந்த உப்பு அந்த புளிப்பு எல்லாமே வந்து அந்த சிக்கனில் இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதுக்கு வந்து நல்லா ஆயில் வந்து நல்லா சூடாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன்லாம் முதல்ல போட்டுட்டு உடனே வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு 1-5 மினிட்ஸ் நல்லா வேகட்டு. இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டுடலாம். இது க்ளவுஸை வச்சு போடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இது வரைக்கும் போட்டதே கிடையாது. இப்போ நல்லா சூடாக இருக்குது உங்களுக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து நீங்கள் நல்லா சிம் பண்ணிவிட்டு மினிமம் வந்து 1-5 மினிட்ஸ் வந்து இது இப்படியே வேகட்டு. இப்போ 5 நிமிஷம் நம்ம வந்து சிம்மில் வச்சிட்டோம். இப்போ வந்து இதை நல்லா கூட்டி வச்சிடலாம். நல்லா பவர்ஃபுல்லாக வச்சுருங்க. வச்சுட்டு மினிமம் வந்து 3 நிமிஷம் இப்படியே விட்டுருங்க. அது நல்லா ஃப்ரை ஆகுது நல்லா தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இது வந்து சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வரும். நன்றி.